ஸோ அது எஸ்கே ஜோன்லேருந்து அவர் கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு ஜோன்லேருந்து வெளியில் கொண்டு வந்து படம் பண்ணணுன்றது தான் என் ஐடியாவாக இருந்துச்சு. பட் என்னென்னா எனக்கு அதுக்கு எஸ்கே ஒத்துப்பாப்பிலையா அப்படின்றது ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஐடியா சொன்னேன், ரெண்டு ஐடியாவில் வந்து அவர் ரெண்டுமே நல்லாயிருக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னென்னா அதுக்கு இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளை டோட்டலாக ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை விடும்போது அதை எப்படியாவது ஒர்க் பண்ணணும், ஏன்னா அது நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம முழு பொறுப்பு ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அது நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் எஸ்கே படம் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ் ஸ்கிரிப்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். பண்ணி ஓகே கான்ஃபிடென்ட்டாக ஷூட் போய் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே அதில் வந்து ஓகே அது கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நின்றுட்டு இருப்பார், சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்றதில் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 4-5 சீன்ஸ்லேயே அவர் பண்ணுறது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் நினச்ச மாதிரியே இது வந்துருச்சு. ஸோ தட் படமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே டைம் அவர் ரொம்ப செட்டலாக ஒரு ஜோனில் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல பாட்டெலாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறப்போ அனி ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணோம். வருவார் அப்படின்னு நம்ம வருவார் நினச்சோம். ஏன் நான் என்னென்ன வரல உங்களுக்கு தான் அதான் அவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. ஓகே. ஸோ அதனால் நான் அவரை கூப்பிட போனால் நானும் வர முடியாது. ஸோ கேட்டேன் நான், ஏன் நீங்கள் வரீங்க நீ வாங்க அப்படின்னு. நான் வருவேன் படம் வராது பரவாயில்லையா நான். சரி ஓகே நீ அங்கே இருந்துக்கப்பா அப்படி சொல்லியாச்சு. அதான் ரொம்ப சின்சியராக வாசிச்சுட்டு இருக்காரு, நம்ம போய் இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி. இப்போ எப்படி ப்ரோமோவில் இருக்க மாதிரியே லைஃப்பில் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சனாக தான் நம்ம இவரை பார்க்குறோம். ஆனால் ஃபீல் ஆச்சு என்ன ஃபஸ்ட்டு ஷாட்டு எஸ்கேன் எனக்கு வச்சதுக்கப்புறம், சே இவ்வளோ நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம் தம்பி அண்ணா அப்படின்ற உறவில் இருந்திருக்கோம், நம்ம இன்னைக்கு ஆக்ஷன்றோம் தம்பி நடிக்கிறார் அப்படி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வாசிச்சுட்டா மனசில் இல்லை அப்படின்லாம் ஃபீல் ஆகல. பட் ரெகுலராக அது கரெக்டாக வரணுன்ற ஒரு பயம் தான் இருந்துச்சு. அந்த எமோஷனுக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் அது எப்படின்றது தெரில. பட் அதை கரெக்டாக எடுத்துடணும் கன்வின்சிங்காக. ஏன்னா நீ சொன்ன மாதிரி எஸ்கேவே வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண போகிறோம். ஸோ அதில் அந்த பயம் தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே. மற்றபடி ஓகே. ஏன்னா இப்போ எஸ்கேவே ப்ரொடியூசராக இருக்கனாலையும் எனக்கு ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நம்ம பண்ணுறது தான் ஜாலியாக அந்த மாதிரி. அப்படி ஏதாவது கேள்வி கேட்டேன், என்னப்பா நீ எப்படி கேட்குறியா அந்த மாதிரி. இவர் எமோஷ்னல் லாக் அங்கே வச்சுட்டேன் நான், அதனால் எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஆமாம்மா. இல்லை அவர் சி அவர் ரெகுலராக இப்போ பண்ணிகிட்டு இருக்க படங்களோட நம்ம படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே பண்ண கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா இருங்க, கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் எடுப்போம்ல, அதெல்லாம் மைல்டாக எடுத்தேன். பட் ஓகே, ஏன்னா எனக்கே அதில் கொஞ்சம் பார்த்தீங்களா இல்லை மைல்டாவாக கேட்குறாப்புல. ஸோ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. அட் சேம் டைம் எனக்கு அவரே ப்ரொடியூசர்ன்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. சில எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணும்போது அது ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து மேஜராக இருக்கணும். அது எனக்கு இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் படம் பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர். அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறைக்கிறாப்புல பார்த்தீங்களா, பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள் கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரையும் ஒரு 2 இயர்ஸ் கழித்து சந்திக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் இந்த கொரோனாவோட எல்லாருக்குமே அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லோரும் திரும்ப வந்திருக்கோம். இதான் நியூ நார்மல்னு சொல்கிறாங்க. இனிமேல் இப்படி தான் விழாக்கள் நடக்கும் அண்ட் படம் ரிலீஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ எல்லோரும் வந்ததுக்கு. இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் நே, கேளுங்க. என்ன என்ன நான் பண்ணலை? ப்ரொடியூசர் ஆனதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குண்ணே. ஓகே. அதில் நானும் ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் சூப்பர்ண்ணே. ஆனால் இந்த பேனாவை மட்டும் கொடுக்க மாட்டீங்களே என் பாட்டு எழுதும்போது யார்ட்டையும். ஐயோ அப்படி கிடையாது, அவங்க தான் எழுத சொல்லி பேக்கரியை டெவலப் பண்ணாலும் பண்ணால் பண்ண வேணும் என்ன வேணும்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம எழுதி அது ஒன்று ஹிட் ஆயிடுச்சு, அது அவர் ஆரம்பிச்சு வச்சது தான். அது குழம்பாக்கும், எனக்கே எழுத முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவர் தான் வந்து இல்லை எனக்கும் கிடையாது. அப்போ யாருக்கு தான் இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் அந்த கல்யாண வயசு தான் சாங் ஹிட் ஆனோன்னா ஓகே ஐ பாட்டு எழுதுனா போலியே ஹிட் ஆகுதே அப்படின்னு சொல்லி எழுதுனது தான். ஸோ அந்த செல்லம்மா சாங் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு. சோ பேபி சாங் எழுதணும் போது தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக எழுதணும், அது ஒழுங்காக ஒரு லிரிசிஸ்டாக பிஹேவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நான் கலக்குறீங்களே அது எல்லாமே இவங்க கொடுக்கறது தான். இந்த வேலையை கொடுத்தோன்னே ஓகே இதை நம்ம சரியாக செஞ்சிடணும், நம்ம நண்பர்களே நம்மளை காரி துப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம். அது இவரெல்லாம் சும்மாவா வாய் வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பாரு, இதை மேடை நாகரிகம் கருதி ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால அதை கரெக்டாக எழுதிடணும் கரெக்டாக எழுதினோம் அப்படி யோசிக்கிறது தான். நம்ம பேனா வச்சுட்டு நான் பேனா எடுத்து எழுதுறதும் இல்லை, மொபைலில் தான் டைப் பண்ணுறேன்.
அதனால அந்த அந்த பிரச்சனையே கிடையாது. ஆமா ஆமா ஓகே. ஆனா ரெண்டு ரெண்டு பாடல்களும் சூப்பர்னா அதுக்கு வெரி வெரி ஹாப்பி. தேங்க் யூ. அசலிர சிஸ்டர் உங்களுக்கு தெரியும், நீ சொல்லும்போது எப்படி இருந்துச்சு உட்கார்ந்து சொல்லும்போதே பயம் வருது, எந்திரிச்சு சொன்னேன். சோ நம்மளால சொல்ல முடியாத விஷயத்த இப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா டேரெக்டாக சொன்னால் பிரச்சனை ஆகும் அப்படின்னா சிரிச்சிட்டே சொல்கிறோன்னே நகைச்சுவையா. அது மாதிரி ப்ரோமோ வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார், ஒரு டியூன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் வா 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 ஓடிடலாம் அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அண்ணன் காமெடியிலேயே ஏதாவது ஒரு மேட்டர் டெலிவர் பண்ணுவாரா? ஆமாம், அவர் எப்பவுமே அப்படி தான், அவர் இது சீரியஸாக சொல்கிறாரா காமெடியாக சொல்கிறாரான்னு மற்றவங்களுக்கு வேணால் டவுட்டுட்டே இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளை தான் கலாய்க்கிறாரு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்களண்ணே, லாஸ்டா வீடியோ முடிகிறப்போ ஒரு மேட்டர் சொல்லியிருப்பீங்க, நம்மளை பத்தி என்னென்ன பேசுறாரோ இருந்தாலும் தெரியலையே நெல்சன்ல போவோமா அப்படின்னு இருப்பீங்க. இல்ல அது நான் தெரியாம சொன்னதுதான், இவர் இருக்கும் போதே பேசுற டைப், இவரு போக விட்டு எல்லாம் பேசுற ஆளே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இது தனியா உங்ககிட்ட கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நான் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கேக்குற மாதிரி கேக்குறேன். சோ இது அது நான் பிளெஸ்ஸிங்கா தான் நான் பாக்குறேன், பிகாஸ் டாக்டர் ஒரு ஒன் இயர் பேக் ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் போஸ்ட் பேண்டமிக் இப்போது ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, இட்ஸ் வெரி ஹாப்பி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, இட்ஸ் வெரி வெல்கமிங். அண்ட் எனக்கு தெரியல அது எது எப்படி எனக்கு இந்த படம் எல்லாம் கிடைச்சிது, ஐ ரியலி டோன்ட் நோ, ஐ ஃபீல் இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் ஒன்லி, ஐ ஜஸ்ட் ஃபீல் இட். எல்லோருக்கும் வணக்கம், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஆஃப் திஸ் மூவி. And thank you Nelson, Shiva. In the 15 years now, I think about 15 movies I've done, and all the good movies I've always seen, there's always been a great relationship between the actors and the director. So in the padathla, to just get an opportunity to work with Nelson and Shiva was a dream come true. And the remaining cast, Priyanka, Sunil Reddy, Redin, Archana, Deepa, and the late Arun Alexander and Major Bikramjeet, who are friends and family to me. It was one of my best experiences, and more importantly, romba memorable a irundhuchu enakku in the romba challenging times la indha maadhiri enakku vela kadikkanum na yosikkava illa. The padathoda producers Rajesh avarku and கலைக்கு ஐ வாண்ட் டு சே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, இட் மீன்ஸ் அ லாட். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ ஷூட்டிங் போகும்போது எனக்கு அனோக்கி காஃபி ஷாப் போகிற மாதிரியே தான் ஃபீல் இருக்கும், ஏன்னா எங்கள் டேரக்டர் அவ்வளோ கூலாக தான் படம் எடுப்பார், ஜாலியாக இருக்கும். சரி என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கேமராமேனாவது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டாக அப்படி பண்ணுவார் பார்த்தா விஜய் சார் அதுக்கு மேலே அவர் இவருக்கு மேலே பயங்கர கூல் வர, இங்கே வாங்க ஜி அந்த லைட் பண்ணுங்க ஜி இந்த லைட் பண்ணுங்க ஜின்னு அவ்வளோ கூலாக இருப்பார், ஷூட்டிங் போகிற ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் பண்ணிட்டுருந்தோம். நிர்மல், இந்த படத்தில் யாரை பார்த்து பயப்படணுமோ இல்லையோ, எங்கள் நிர்மல் ஜியை பார்த்து பயந்தே ஆகணும், ஏன்னா ஷூட்டிங் ஷார்ட்டெல்லாம் எடுத்து எடிட்டிங்கில் வச்சு பார்த்தோன்னா அதே பார்த்துட்டே இருப்பார், எங்கள் டேரக்டரை பார்ப்பார், அவர் பார்ப்பார், டேரக்டர் பார்ப்பார், என்னாச்சு அப்படி கண்ணை காட்டினா அப்போ தூக்கிட்டு அப்படின்ட்டுருவார், அந்த மாதிரி இருக்கும், பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அதனால் நிர்மல்ஜி எதுவும் தூக்கியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை படம் ஃபுல்லாக நீங்கள் பேசி வச்சுட்டு ஒரு டைலாக் போகிறதுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் மொத்தமே 10 டைலாக் தான் பேசி வச்சுருக்கேன், நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆளா நீங்கள்? எல்லாத்தையும் தூக்குனாலே 20 டைலாக் இருக்கு உங்களுக்கு, வரா ஷூட்டிங் வராத நாள்லாம் பேசி வச்சுருக்கீங்க நீங்கள், தப்பிங்களே. ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்குது, எதுக்கு? சாரி 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 சாரி, ஃப்ளோ நடுவுல கட் ஆயிருச்சுன்னா அண்ணன் வந்தார் ஹெல்ப்புக்கு, அப்படி ஆ மிஸ்டேக் இல்ல, மைக் கையில கொடுத்துற கூடாது, அதான் குத்திட்டீங்கல்ல. கிரண் சார், கிரண் ஆர்ட் டைரக்டர், கிரண் வந்து எப்போ இதுல ஒரு தமிழ் செட்டப்ல போட்டுறோம், அதெல்லாம் ரொம்ப லைவா போட்டுருக்காங்க, ஆக்சுவலா ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு வர்க் எல்லாமே, அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அவர் ஆக்சுவலா நெக்ஸ்ட் இயர் பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ஃபுல்லாக அவருக்கு தான் கொடுப்பாங்க, ஏன்னா டாக்டரில் ஒரு மாதிரி வேலை பண்ணிக்கிறாரு, இதோட பீஸ்டில் பயங்கரமாக வேலை பண்ணியிருக்காரு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கண்டிப்பாக அவருக்கு அவார்டு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஒரு சூப்பர் மேட்டர்ண்ண, இனிமேல் ஏதாவது அப்டேட் இருந்தால் டைரக்டர்கிட்ட கேட்டால கதையே சொல்றேன், வேற என்ன சொல்றது அப்படின்னு
அதுக்காக பீஸ்ட் பட கதையை சொல்லுவீங்களா நீங்க? வேற என்ன சொல்றதுன்னு கண்டென்ட் கிடைக்காம அதுக்குதான் சொன்னேன், மைக்கு கொடுக்காதீங்கன்ட்டு. நீங்க வீட்டுக்கு போறது இல்லாம இவரையும் கூட்டு போலான்னு பாக்குறீங்க, போற வழியில ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தோம்னா அடுத்த 2 வீக்ஸ்க்கு கண்டென்ட் ரெடி. அவர் வாங்கிட்டாரு மைக்க. தேங்க்யூண்ணா. முன்னாடியாவது நடிச்சுதான் எடிட் ஆகும், இப்ப பாவம் பீஸ்ட்ல நடிக்காமலே எடிட் ஆகும். சூப்பர் ஜி. நிறைய விஷயம் டிவியில உங்ககிட்ட நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கத்துக்கிறோம். சோ இப்போ உங்களை ஒரு பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம், அது முக்கியமான ஒரு ரோல்ல பாக்குறோம். வெரி 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 ஹாப்பி. ஆல்ரெடி பாத்துருக்கோம், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரோல். அப்ப பாக்குறப்ப சூப்பர்ல அக்கா கலக்குறாங்களா அப்படின்ற ஃபீல் இருந்தது. நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்கக்கா? வெரி குட் ஈவினிங் எல்லாருக்குமே, வணக்கம். வார்த்தைகள் இல்லை, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. எஸ்கேக்கும் நெல்சன் அவர்களுக்கு தான் என் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸாக எனக்கும் என் மகளுக்கும் அமைச்சு கொடுத்தாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியில் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இதை விட சேஃபாக ஒரு ஃபேமிலி இருக்க முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ஐ எம் எவர் கிரேட்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதை தாண்டி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்றது, உங்களுக்கு திரைப்படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு நாங்கள் மீன் பண்ணல, நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் திரைப்படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் மீன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எல்லாருமே ஒன்றாக ஒரு குடும்பமாக தான் வேலை செஞ்சோம். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாருமே குடும்பமாக தான் இருந்தோம். ஐ திங்க் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி. அந்த மாதிரி கண்ணுப்பட்டு தான் இந்த த ஹோல் திங் காட் டிலேட். அந்த திருஷ்டியெல்லாம் இப்போ போய் ஃபைனலி திரைப்படம் வந்து தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்லேயே பாருங்கள். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி கேஜிஆர் சைட்லேருந்து ஒரு அழகான போஸ்ட் ஒன்று வந்தது இன்ஸ்டாகிராமில், கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற டைமில் கண்டிப்பாக திரைப்படத்தோடைய ரிலீஸ் ஓடிடியில் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது, திஸ் இஸ் மென்ட் டு கம் டு த தியேட்டர்ஸ் அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக தியேட்டரில் தான் வரக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு டாக்டர் இருக்கும்பொழுது அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கள் எல்லாருக்குமே இருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ எஸ்கே ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ நெல்சன் அவர்களே, தேங்க்யூ டு தி என்டையர் பியூட்டிஃபுல் டீம். It's been a pleasure working with them. Thank you. இவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கணும் நினைச்சேன், அது இந்த இடத்துல கேட்கறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்ண்ணே. ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பா இருக்கணும்ண்ணே. இப்போ அண்ணன் வந்து பிசினர்ல பிசினஸையும் மேனேஜ் பண்றாரு, படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காரு, மற்ற படத்தோட அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கணும் நினைச்சா கேட்கலாம். ஸோ யாருக்கிட்ட வேணா கேட்கலாம், அது இதுவாக தான் இருக்கணும், படம் சம்பந்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம டாக்டர் ஷூட் அப்போ நடந்த விஷயமா இருக்கலாம், எனிதிங். ரெட்டினுக்கு நானே இந்த 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, 20 வருஷமா ரெட்டினை கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்விதான், ரெட்டின் உனக்கு எப்படா கல்யாணம்? இதெல்லாம் இங்க கேட்கலாமா? இல்ல எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, டோனிக்கு எப்ப கல்யாணம், டோனிக்கு எப்ப கல்யாணம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டோனிக்கு எப்பதான் கல்யாணம்? அந்த வயசாயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறம் இல்ல, இன்னும் இன்னும் சான்ஸ் இருக்கட்டும். போதும், ட்ரை பண்ணலண்டா. போதுன்னா என்ன புரியலையே, அவங்க இன்னும் கல்யாணமே ஆகலன்னு கேக்குறாங்க, போதுன்றீங்க? நான் காதுல சொல்லிடுவேன், காதுல சொல்லிடுவேன், மைக்ல சொல்லுவேன். அண்ணா கேட்டா சொல்லலண்ணா, இது ஒரு சின்ன ஒரு விஷயம், நீங்க பதில் சொல்லி ஆகணும்ண்ணா. நானே பேசி என் மேல சுடு தண்ணி ஊத்திக்கணும். அப்படி வேண்டாம், அவங்களுக்கு சுடு தண்ணி வச்சு தரத்துக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆள் வர்றதுக்கு டேட் கேக்குறாங்க. எனக்கு அந்த ஒரு கேள்வி தான் தோணுச்சு, எல்லாருக்குமே அந்த கேள்விதான், டோனிக்கு எப்ப கல்யாணம், டோனிக்கு எப்ப கல்யாணம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் தி எண்ட்லெஸ் சப்போர்ட். Doctor is my debut and I'm extremely proud to be a part of this team. Full team ku thank you, especially thank you to everybody and support panadukku throughout the shooting, and Nelson uncle ku thank you very much. Over scene avar eppadi explain pandraru nadichu kaamipaaru, and it was very close to my heart. And SK Anaka or thank you, because enoda first award ona SK Anaka irundha vaangna, and enoda first film one out of film da, so thank you so much for that, is all I would like to say. Thank you.